ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சமைக்க போறது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அது வந்துட்டு பிரெட் ஆம்லெட். இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் ஆம்லெட் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம முதல்ல பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம தவால பட்டர் சேர்த்துக்கலாம். வந்து நமக்கு வெண்ணெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பிரெட்டை எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நான் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் தக்காளி, 1 டீஸ்பூன் கொடமிளகாய், எல்லாமே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அடுத்து நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய், அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம 2 முட்டைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகுத்தூள், அதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த தவால வந்து நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டை கலவைய இதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நம்ம எல்லா பக்கமும் பரவுற மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ இதுல வந்து நம்ம அந்த பிரெட்டை வச்சிடலாம். பாருங்க, இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். நமக்கு இந்த பிரெட் வந்து முட்டையில ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு கீழே விழுகாது. பாருங்க, நம்ம மறுபடியும் இதை திருப்பி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லா சைடும். பாருங்க, அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி. பாருங்க, உங்களுக்கு நான் இதை இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, ரொம்பவே ஈஸியாக நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு.